தமிழ் சினிமாவுடைய பிரபல தயாரிப்பாளருடைய திடீர் மறைவானது இப்போ ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களை ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. யார் அந்த தயாரிப்பாளர், அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதே மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவில் இன்னைக்கு முக்கியமான இரண்டு பிரபலங்கள் திடீர்னு காலமாகியிருக்காங்க. ஒன்னு தமிழ் சினிமாவுடைய பிரபலமான காமெடி நடிகரான பாண்டு அவர்கள், இன்னொன்னு தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடல் மூலியமா ரொம்பவே பிரபலமான பாடகர் கோமகன் அவர்கள். இவங்களுடைய இழப்புல இருந்தே இன்னும் தமிழ் சினிமா பிரபலங்கள் மீள முடியாம இருந்துட்டு இருக்க நிலையில அடுத்ததா இப்போ தமிழ் சினிமாவுடைய பிரபலமான தயாரிப்பாளர் ஒருவர் இப்போ திடீர்னு காலமாகியிருக்காரு. யார் அந்த தயாரிப்பாளர் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவில் கடந்த 1980 டி ஆர் அவர்கள் இயக்கத்தில் வெளியான ஒருதலை ராகம் என்ற படம் மூலியமா தயாரிப்பாளர் அறிமுகமானவர் தான் இப்ராஹிம் அவர்கள். இவர் இன்னைக்கு வயது மூப்பு காரணமா திடீர்னு காலமாகியிருக்காரு. இவருடைய இந்த திடீர் மறைவானது டி ஆர் அவர்களுக்கு ஒரு தாங்கிக்க முடியாத சோகத்தை உருவாக்கியிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, டி ஆர் உடைய முதல் படமான ஒருதலை ராகம் படத்தை தயாரிக்க எந்த ஒரு தயாரிப்பாளருமே முன்வராம இருந்த நிலையில இப்ராஹிம் அவர்கள் தான் முன் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படமானது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மேலும் அதனாலதான் இன்னைக்கு டி ஆர் அவர்கள் இவ்வளவு பெரிய பிரபலமாவும் வளர்ந்திருக்காரு. அதனால இப்போ இப்ராஹிமுடைய இந்த திடீர் இழப்பானது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாம டி ஆர் அவர்கள் இப்போ சமூக வலைதளங்கள் பக்கத்துல ரொம்பவே சோகமா பல கருத்துக்களையும் பதிவிட்டிருக்காரு. மேலும் இப்போ பல சினிமா பிரபலங்கள் தொடர்ந்து இப்போ அடுத்தடுத்து திடீர்னு காலமாகிட்டு வந்துட்டு இருக்கனால ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் ஒரு மிகப்பெரிய சோகத்துல மூழ்கிருக்கு. சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் தமிழ் சினிமாவுடைய பிரபலமான தயாரிப்பாளரான இப்ராஹிம் அவர்களுடைய திடீர் மறைவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.